இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேலுடைய 2 குமாரர்களை குறித்த ஒரு வார்த்தை. சாமுவேல் ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தவான், நல்ல சாட்சியோடு வாழ்ந்தவன், ஒருவரும் அவனை குறை சொல்ல முடியாதபடிக்கு நீதியாய் நடந்தவன், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா அவனுடைய பிள்ளைகள் பாருங்களேன், அந்த தகப்பனை போல அவன் நடந்த வழிகளில் நடக்காதபடி பொருளாசைக்கு அவர்கள் சாய்ந்து பரிதானங்களை லஞ்சம் வாங்கி நியாயத்தெல்லாம் புரட்டினாங்க. மக்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, வேதனையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கணும். இப்போ இதுல சாமுவேலை குறை சொல்றதா அல்லது அவர்களுடைய பிள்ளைகளை குறை சொல்றதா? ஏலியினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள், அதனால அவங்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதை இந்த சாமுவேல் நன்கு அறிந்திருந்தான். ஆசாரிய பட்டத்திற்கே அவர்கள் வர முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை அழித்து போட்டது அவனுக்கு தெரியும். அது மாத்திரமல்லாமல் ஆசாரிய ஊழியமே அவர்களை விட்டு எடுக்கப்பட்டது அவனுக்கு தெரியும். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை அழித்ததும் அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று அவன் எண்ணினானா என்னலையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம நல்ல பரிசுத்தவான்களா இருக்கலாம், நாம நல்ல ஜபம் பண்றவங்களா இருக்கலாம், நாம நல்ல ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், நாம கர்த்தரை அன்பாய் நேசித்து அவருடைய வழிகளில் நடப்பதற்கு வாஞ்சியுள்ளவர்களா இருக்கலாம், நாம இந்த உலகத்துல சமுதாயத்துல நல்ல சாட்சி உள்ளவங்களா இருக்கலாம், அது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் சாட்சியாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக தேவ சமூகத்துல பாரப்பட்டு ஜெபிக்கும் ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர்களை நல்வழிப்படுத்துகிறதில் அதிக கவனம் செலுத்துகிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. பிள்ளைகள் விரும்புகிறபடியே அவர்கள் வாழ அனுமதிக்காதபடிக்கு தேவன் விரும்புகிற அந்த வழியிலே தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராம். அவங்க அப்பா எப்படி தேவனுடைய வழியில் நடந்தாரோ, அவங்க அப்பா எப்படி ஒரு பரிசுத்தவானா இருந்தாரோ, அவங்க அப்பா எப்படி உண்மையாய் ஊழியம் செய்தாரோ, அதை போலவே அவருடைய பிள்ளைகளும் இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க சாட்சியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ஏன்னா பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள். அவர்கள் தவறுவது தேவ சித்தம் அல்ல. ஏன்னா தலைமுறைகள் கர்த்தரை சேவிக்க வேண்டும், தேவனுடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து விடக்கூடாது. சாத்தான் நமக்கு பின்பு தேவ திட்டம் தொடருவதற்கு இடையூறாய் முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது. இந்த தேவ பிரசன்னம் தொடர வேண்டும், இந்த தேவ ஆசீர்வாதம் தொடர வேண்டும், இந்த தேவ திட்டம் தொடர வேண்டும். நம்மோடு கூட அது முடிந்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலும் அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்விலும் சந்ததி சந்ததியால் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தேவ நாம மகிமைப்பட வேண்டும். பிள்ளைகள் மேல் அதிக அக்கறையாயிருப்போம், கவனம் உள்ளவர்களாயிருப்போம், கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே அவர்களை நடத்துவோம். ஆண்டவர் அவர்கள் வாழ்வின் மூலமாகவும் மகிமைப்படுவாராக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பிள்ளைகள் மேல் அதிக கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற அந்த மிக முக்கியமான காரியத்தை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.